கொரோனா தொற்று நோயை ஒழிக்க தடுப்பூசிதான் ஒரே தீர்வாக மாறியுள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறந்துள்ளனர். கொரோனா வைரஸின் தடுப்பூசி எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், ஜப்பான், சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தடுப்பூசி மற்றும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. கொரோனா வைரஸின் மரபணு வரிசையை சீனா வெளியிட்ட 66 நாட்களுக்கு பிறகு கொரோனா வைரஸுக்கான தடுப்பூசி தயாரிப்பில் ஈடுபட்ட முதல் நிறுவனம் மாடர்னா. கடந்த மார்ச் 16 அன்று கொரோனா தடுப்பூசியின் மனித செயலை தொடங்கியது இந்நிறுவனம். அமெரிக்கா தேசிய ஒவ்வாமை மற்றும் தொற்று நோய் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் ஆண்டோனி ஃபாசி இது ஒரு நல்ல செய்தி என்று தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசியில் பக்க விளைவு ஏதும் இல்லை. இது கோவிட்-19 இருந்து மீண்டு வரும் நோயாளிகளுக்கு அதிகளவு ஆன்டிபயோட்டிக்களை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார். மாடர்னாவின் தடுப்பு ஆய்வுக்கு அமெரிக்க அரசு சுமார் $50 மில்லியன்களை வழங்கியுள்ளது. இரண்டாவது கட்ட மனித செயலை மே மாதம் துவங்கியுள்ள நிலையில் இந்த மாதம் 3வது கட்ட ஆய்வு துவங்கியுள்ளது. ஜூலை மாதம் 30,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தி நிறைவு கட்ட சோதனைகளை தொடக்க திட்டமிட்டுள்ளதாக மாடர்னா நிறுவனம் தெரிவித்துள்ளது. 3 கட்ட ஆய்வுகள் நல்ல முடிவை காட்டினால் மட்டுமே இந்த தடுப்பூசி சந்திக்க வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உலக சுகாதார மையம் இதுவரை எந்த ஒரு தடுப்பூசி மருந்தும் கொரோனாவுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம் என அறிவிக்கவில்லை. எனினும் கொரோனா வைரசுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பூசி வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஆண்டோனி ஃபாசி தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் கூறுகையில், மாடர்னாவின் முடிவுகள் நம்பிக்கை தருவதாகவும் அந்த தடுப்பூசி இயற்கையாகவே தொற்று நோய்களில் இருந்து பாதுகாப்பை வழங்கும் விஷயங்கள் காணப்படுகிறது என்றார். சீனாவில் தான் தொற்று நோய்க்கு முதலில் மருந்து வரும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அங்கிருந்து எந்த உத்தரவாதமும் இதுவரை இல்லை. தடுப்பூசிகளை கண்டுபிடிப்பதில் பொறுத்தவரை நாம் நல்ல இடத்தில்தான் உள்ளோம் என்று நம்பிக்கையூட்டும் விதத்தில் அறிவித்துள்ளார் டாக்டர் ஆண்டோனி ஃபாசி.